ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி டு சென்னை எஸ்எம்எல்ல போயிருந்தோம், ஒரு ஷூட்டிங் விஷயமா அதனோட ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு. ஸோ எதிலிருந்து ஆரம்பிக்கிறோம்னே பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் சென்னைக்கு எஸ்எம்எல் வேன் தான். ஸோ இந்த திருச்சியில் பார்த்தீங்கன்னா டேக் டைவர்ஷன் வந்து எக்கச்சக்கமாக விட்டுருக்காங்க, புது ரோடு புது பாலம் எல்லாம் போடுறதுக்காக. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியது இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர்ற வண்டி வந்து அந்த பேரிகார்டுக்குள்ளே சல்சல் நுழைகிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போகிறது பெட்டர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்து சிங்கிள் லேண்டில் விட்டுருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் போக வேண்டியது இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு காரில் ஒரு 8 மணி நேரத்தில் போனோம்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி நேரம் அந்த மாதிரி ஆகுது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரோடு வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ காலம் ஃபுல்லாக அப்டேட் அப்டேட் அப்டேட்னு போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். நம்ம லெஃப்டில் அந்த 2-வீலர் போகுது, ரைட்டில் வந்து பஸ் வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த கோட்டு மேலே போனால் போயிடலாம். பார்த்திங்கன்னா அந்த லெஃப்டில் உள்ள 2-வீலருக்கும் நம்ம வேனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி 1 அடி கேப் தான் இருக்குது. அவ்வளோ க்ளோஸாக போக வேண்டியது இருக்குது. இதே இது அந்த லைனில் வர்றவங்களுக்கு அங்கிட்டு ஒரு 2-வீலர் போனாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டாக் கஷ்டம். பார்த்திங்கன்னா அந்த 2-வீலரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டாக் பண்ணணும். இது என்னென்னா இந்த மாதிரி டிராஃபிக் கூட பார்த்திங்கன்னா சில டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். ட்ராவலிங் பிடித்தவங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அது வந்து டிராஃபிக் ஆனாலும் சரி ஹைவே ஆனாலும் சரி, சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேயில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம், அதுவே நம்மளுக்கு வந்து போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிராஃபிக் வர்றப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நார்மல் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஓ பாருங்களேன், ரைட்டில் அந்த லாரி உள்ளே வருது, அதுக்கு லெஃப்டில் இருந்து காருக்காரங்க வந்து அந்த பேரிகார்டுக்குள்ளே வர்றாங்க, லாரி வந்து தட்டிடுச்சு. ஸோ என்னென்னா லெஃப்ட் சைடில் வர்றவங்களுக்கு லாரிக்காரங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியும் தெரியாது, பட் கார் வந்து ஓரளவுக்கு மிரரில் தெரியும். ஆனாலும் பார்த்திங்கன்னா இது 100% அந்த கார் மேலே தான் தப்பு. நிஜமாகவே இப்படி கேப்பில் பூந்து பூந்து நிறைய காரங்காரங்க போகிறாங்க. ஒரு சில லாரிக்காரங்க வந்து டக்குனு சடனாக பிரேக் அடிச்சிடுறாங்க, பட் ஒரு சிலர் வந்து லைட்டாக கவனிக்கிட்டாலும் இதேமாரி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி கேப்பில் உள்ள போகிறத வந்து முடிஞ்சளவு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னென்னா நம்ம தமிழ்நாடு டிரைவிங் மெத்தட் வந்து நிறைய டிரைவர்ஸ் ஒரு 50% மேலே வந்து இப்படியே கார்காரங்க டிரைவ் பண்ணி கற்றுக்கிட்டாங்க. சின்ன கேப் கிடச்சாலும் சரி உடனே உள்ளே போயிடுறது, அதை யாருனாலும் பிரேக் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். ஸோ இது எந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மாநாடு நடந்த டைம் நினைக்கிறேன். ஆனால் பெருசாக அந்த மாநாடை வச்சு டிராஃபிக் எதுவுமே இல்லை அது டே அப்படின்றதுனால. ஸோ அடுத்து வந்து ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் பிளான் பண்ணியிருக்கோம், எங்கன்னு தெரில. ஸோ இப்போ திருச்சியை தாண்டியாச்சுன்னா அதுக்கடுத்து வந்து உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து டீ பிரேக் எடுத்துக்கலாம். ஏதோ டோல் வருதுன்னு நினைக்கிறேன், என்ன டோல்னு தெரில, சமயபுரமாக இருக்கலாம். ஏன்னா திருச்சியை தாண்டி வந்து அந்த சமயபுரம் டோல் தான் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த டோல் சார்ஜ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டிக்கிட்டே போகிறாங்க, குறைக்கிற மாதிரியே இல்லை. இப்போ கேஸ் விலை வந்து 100 ரூபா கம்மி பண்ணால் அதனோட ரேட்டை வந்து டோலில் இது பண்ணிடுறாங்க. இந்த டோலே இல்லைட்டா எவ்வளோ காசு மிச்சமாகும். இப்போ நான் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து காரில் வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகிறேன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலே எனக்கு டோல் சார்ஜ் இதாகுது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 5000 மேலே. இதே டோல் இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4000 அந்த ரேஞ்சில் முடிச்சுக்கலாம். பா எவ்வளோ குடி கட்டியிருக்காங்க யார், நம்ம எந்த கட்சி, எஸ்ஆர்எம் காலேஜ் வச்சுருக்காங்கல்ல பாரிவேந்தர். ஸோ அவங்க கட்சி மாநாடு நடக்கிற டைம் இந்த டைம் தான் நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் தான் ஐ திங்க் மாநாடு நினைக்கிறேன். ஸோ நம்ம நம்ம எஸ்எம்எல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 80 அவ்வளோதான். அந்த காரும் பார்த்திங்கன்னா மைலேஜ்க்கு வேண்டி ஒரு 80 போயிட்டுருக்காங்க. டிராவல்ஸ் கண்டிப்பாக 25 மேலே கிடைக்கும். கேப்பில் எடுத்துருவாங்களா, கேப்பில் எடுத்துருவாங்களா, இடக்கு இடம் நல்லாவே ஃப்ரீயாக கிடக்கு. ஸோ இந்த மாதிரி கேப் எடுக்கிற வந்து தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு ஏற முடியும் அப்படின்னு நினச்சா ஏறிடுங்க. அதேமாதிரி அந்த கேப் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிக்கோங்க, அதை விட வந்து 2 வண்டியோட ஸ்பீடை வந்து நீங்கள் கெஸ் பண்ணுறது முக்கியம். உங்களுக்கு லெஃப்டில் வர்ற வண்டி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சுன்னா தயவுசெய்து கேப் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக ரிஸ்கில் முடியும்.
இப்போ அந்த வேகனார் வந்து கேப்பில் போகணும். ஸோ அந்த பஸ் அங்கே போயிடுச்சு, அதனால் கேப் எடுக்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே போயாச்சு. நெக்ஸ்ட்டு கார் டிரைவிங்கில் இந்த மாதிரி பெண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 120-130 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டில் லைட்டாக ஸ்டீரிங்கை திருப்பி வச்சு பிடிச்சிட்டிங்கன்னா போதும், அப்படி போயிட்டே இருக்கும், நிஜமாக சூப்பராக இருக்கும். அதான பார்த்தேன், என்னடா டிரைவர் ஏறமண்டு கார் அப்படின்னு பார்த்தேன். பஸ்காரன் அப்படியே மெல்ல அணைச்சிக்கிட்டே வந்திருக்காப்ல. நம்ம டிரைவரும் விட்டுட்டாங்க, பஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க, அதனால தான் பஸ்காரங்க ஏறினாங்க, இல்லாட்டி பஸ் ஏறி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரைவருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஓட்டுவாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா நிஜமாகவே அழகு தான். ஏன்னா பின்னாடி வர்ற நம்ம வண்டி வந்து நம்மளை பஸ்ஸை வந்து போக சொல்கிறாங்க அப்படின்னு அந்த டிரைவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக போயிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர் பெட்டை தாண்டி விழுப்புரத்துக்கு மேடையில் ஒரு டீ கடை. ஸோ ஒரு டீ சாப்பிட்டு அடுத்த உடனே இன்னொரு டீ சாப்பிடலாம் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நிஜமாகவே. ஸோ அடுத்த டைம் போனோம்னா கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்ட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில, ஏன்னா இடம் மறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் பக்கத்தில் ஓப்போ ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ நிஜமாகவே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் டீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வந்து சென்னை ரீச் பண்ணலாமா இல்லை ஒரு 3 hours ஆகுமான்னு தெரில, போயிட்டே இருக்கோம் பார்க்கலாம். மீடியா பொறுத்தவரை ஒரு ஷூட்டிங் வச்சுட்டு அந்த இதுக்கு போகிறோம்னா ட்ராவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் என்ஜாய் பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஓட்டிக்கிட்டே இருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் பற்றி அப்படியே மைண்டில் வந்துடும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் 4 artists ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு புக் பண்ணியிருக்கோம்னா எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்களா, இல்லை ஏதாவது சொதப்போவாங்களா, இல்லை இல்லையா, அதுவும் இல்லாமல் ஏதாவது மறந்துருக்கோமா, அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்குமா, இல்லை வேறு லொக்கேஷன் பார்க்கலாமா, போய் ஏதாவது வேலை இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து மைண்ட் வந்து அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து எல்லா மீடியா பர்சன்ஸுமே இப்படி தான். ஒருவேளை இப்போ 4 artists நம்மளுக்கு நல்லா பழக்கப்பட்ட ஆர்டிஸ்ட்டு உறுதியாக வந்துடுவாங்க, அதேமாரி லொக்கேஷன் எல்லாம் ஆல்ரெடி பார்த்து எல்லாம் பக்கா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் 100% ஓகேனா தைரியமாக போகலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்கணுமே நல்லா எடுக்கணுமே அப்படிங்கிற மைண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட செங்கல்பட்டு நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வெளியூர்லேருந்து வரோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டிராஃபிக்கு அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து சென்னை வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஏற்படும். லெஃப்டில் ஒரு கார் மணி கிட்டத்தட்ட 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 7:30 கண்டிப்பாக நம்ம சென்னை ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம போய் ஸ்டே பண்ண வேண்டிய ஏரியா வந்து தாம்பரம் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா லெஃப்டில் நம்ம அண்ணன் ஒரு ஆள் உட்காந்து வந்து லெஃப்டில் வரலாம் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி பெரிய வண்டியில் ஓட்டுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டோல் தாண்டவுடனே அது என்ன சிங்கம்பெருமாள் கோயில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரோடு நல்லா ஃப்ரீயாக அகலமாயிடும் ஒரு 4 வழிச்சாலை. ஆக்சுவலாக 8 tracks இருக்கும்னு நினைக்கிறேன், லெஃப்ட்டு 4 ரைட்டு 4. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து 2 tracks வந்து 2-wheeler ஆட்டோ வந்து ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா இந்த 2-wheelers வந்து 3rd track வரைக்கும் வந்துடுறாங்க. அந்த டிவைடரை ஒட்டி உள்ள ட்ராக்ல மட்டும்தான் நம்ம பஸ் லாரி கார் எல்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ 2-wheeler வந்து 3 tracks வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கரெக்டாக போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து தாம்பரம் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணி நாளைக்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்ச நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு போடுறேன். ஸோ மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து லைட்டாக கற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே பிளஸ்ட்.